ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு வீலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். என்னோடய தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணுங்க. அதனால தான் இந்த இன்விடேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட பிளெஸிங்ஸாக அவங்க மூணு பேத்துக்கும் தாங்க. இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா மே 2nd போட்டிருக்கேன். ஆனால் ரெண்டு நாள் முன்னாடியே வச்சுட்டாங்க. நாளைக்கு இது ஃப்ரைடே தான் வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன். நானும் ஜஷு மட்டும் போகிறதா இருந்துச்சுங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்தியாவில் வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் வஸ்ட்டாக இருக்கனால ட்ராவல் பண்ண கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. அதனால் போகல. நான் மனசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அம்மா அப்பாக்கெலாம் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டே இருந்துட்டுருக்கேன். இந்த வீலாக்ல பார்த்தீங்கன்னா வளகாப்புக்கு வாங்கின அந்த வலையெல்லாம் மற்ற என்னென்னலாம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அதெல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஜஷ்குட்டி எந்திரிச்சேனே இப்படி தாங்க பண்ணுவான், ஓடி போயிடுவான். ப்ரஷ் பண்ணுறதுக்கு தான் நான் கெஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன வரும், பூச்சி வந்து கடிச்சிடும். பரவாயில்லையா, ஓ வாயில் தான் கடிக்கும். பரவாயில்லையா, சரி கடிக்கட்டும். வரிய கடிக்கட்டுமா, சரி வாங்க போகலாம். சரி இதெல்லாம் என்ன ஷேப்ஸ்ன்னு சொல்லுங்க வா. சரி ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது என்ன, எது ஸ்டார் தோடு. அடுத்தது அது பேர் என்ன, சர்க்கிள். வெரி குட். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பேர், இதுக்கு பேர் என்ன, தங்கம். சரி ஸ்கொயர் எதுன்னு சொல்லு, ஸ்கொயர். வெரி குட். ரெக்டாங்கிள், வெரி குட். பென்டகன், வெரி குட் தங்கம். கிரீன் கலர் எது தொடுங்க, கிரீன் கலரில் என்ன இருக்கு, வெரி குட். பிங்க் கலரில் என்ன இருக்கு, பிங்க். பர்புல்லாம் இல்லை, பிங்க் எங்கே இருக்கு, பர்புல் இல்லடி தங்கம். அது ப்ரௌன். எல்லோ எது, போகலாமா, இப்போ போகலாமா. சரி இருட்டு பூச்சாண்டி கூப்பிட்டா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜஷு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போது ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கி விடுவேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இது வேண்டாமா, பிங்க் கலர் வேணுமா, அது பேண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. இப்போ எல்லாம் அவனே எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ஷேப் உனக்கு தெரியும்ல, இங்கே என்ன இருக்கு, சரி இது என்ன ஷேப்னு சொல்லு. நோ சொல்லக்கூடாது. இது என்னது, சர்க்கிளா, இது என்னது, ஹார்ட்டா. யார் ஹார்ட் அங்கே கொண்டு வந்துச்சது, அப்பா வச்சிருக்காங்களா, யாருக்கு அந்த ஹார்ட்டு. ஜஷ்குடி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வேணும், இந்த பேண்ட் தான் வேணும்னு சொல்லி அதையே எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவுறது. எல்லா குழந்தைங்களையுமே மோஸ்ட்லி எண்ணெய் தடவே விட மாட்டாங்க. இவனும் அதே மாதிரி தாங்க. நான் சும்மா லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் எடுத்து விட்டுருவேன் ஜஷு, அந்த மாதிரி சொல்லி எண்ணெய் வச்சு விட்டுருவேன். நல்லா தினமும் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை போட்டு விடுவேன். அது ரொம்பவே அழகாக இருக்கும், முருகர் மாதிரியே இருக்கும் அவனுக்கு பார்க்குறதுக்கு. எப்படி குலைக்குது டாகு, டாக் எப்படி லொல் லொல் பார்க்கலாமா. யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறான்னு பார்க்கலாமா. என்ன கலர், சரி நீ தண்ணி குடி. அம்மா பேர் என்ன குடிச்சிட்டு இருக்க, என்ன கொஞ்சம் குடி நீயும். நான் தான் நிறைய தண்ணி குடிச்சேன், நான் தான் நிறைய தண்ணி குடிச்சேன். நான் தான் நிறைய குடிச்சேன். சரி என்ன கலர் பாட்டில் குடிக்கிறீங்க, பிங்கா. உங்க ட்ரெஸ்ஸும் பிங்கா, யார் மேட்சிங், அம்மாவும் பிங்க், ஜஷு பிங்க், பிங்க் பாட்டில். சாப்பிடலாமா, என்ன சாப்பிடலாம் ஜஷ்மா, என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம். பிரியா யார் உனக்கு மீமி தருவா, தோசை சாப்பிடலாமா. மீமியா
லொல்லுல் லொல்லுல் சொல்றா. லொல்லுல் யார் சொல்றா? டாகா. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றுற வேலை இதெல்லாம் கொடுத்தோன்னா ஜஷு குட்டி நல்லா பண்ணிகிட்ருப்பான். சைட் கேப்பில் அப்படியே ஊட்டி விட்டுருணுங்க. அசந்த நேரம் பார்த்து ஊட்டி விட்டால் தான், இல்லாட்டி சாப்பிடவே மாட்டான். ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அவங்களும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆர்வமாக பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் கொடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். அப்புறம் காலைல எழுந்திரிச்சேனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேன் கொடுப்பேங்க. ஜஷுக்குடி பார்த்திங்கன்னா இப்போ வேர்ட்ஸ்லாம் நல்லா சொல்கிறான், நான் இன்னும் சென்டென்ஸாக சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் தினமும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாலாம் தேன் வை சொல்லிட்டே இருக்காங்க. அதனால் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா இப்போ சமையல் ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு கரண்டி ஒன்று கொடுத்துடணும். இது பாருங்கள் நிலவேம்பு கஷாயத்தோட இது, பேக்கெட் ஓப்பன் பண்ணல, சும்மா இந்த மாதிரி விளாண்டுட்டுருக்கான் பாருங்கள். குட்டி குட்டி ஜாமானை வச்செல்லாம் விளாட்றதில்ல, நேரடியாக இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம குக் பண்ணுறது தான் வச்சு விளாடிட்டுருக்கான். இந்த வீலாகில் பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் எதுவும் ஷேர் பண்ணலைங்க. ஜஷு குட்டி என்னெல்லாம் பண்ணுறான் ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தாங்க செஞ்சுருந்தேன் பாருங்கள். அப்படியே ஊட்டி விட்டுட்டு அவனை ஏதோ ஒரு வேலை பண்ண வச்சுட்டு இருப்பேன். புளி வந்து பார்த்திங்கன்னா தீந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தயிர் டப்பாலாம் இந்த தூக்கி போட்டுற வேண்டாங்க, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் கட் பண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவனை ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியே ஃபில் பண்ணுற கேப்பில் நம்ம அப்படியே ஊட்டி விட்டுடலாம். ஃபோன் கொடுத்து ஊட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வேலையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவாங்க, நம்மளும் ஈஸியாக ஊட்டி விட்டுடலாம். நீ ட்ரெஸ்ல எல்லாம் தொடக்கூடாது அம்மா, உனக்கு கை தொடச்சு விடுறேன், கை கழுவி விட்டுலாம். டஸ்ட்பின், வெரி குட். அதுக்குள்ள என்ன இருக்கு ஷூஸ்க்குள்ள என்ன வச்சிருக்கோம் நம்ம? மீமி இல்ல, அது பேர் என்ன? டோர் ஓப்பன், அது பேர் டோரா? என்ன சொல்லணும் அதுக்கு பேர் என்ன? கேப். எஸ். என்னது? பாய் சொல்லுவாங்க. அது பேர் என்ன ஜுஷ்மா? உடச்சிடாது ஜுஷ்மா. அம்மா கொஞ்சம் புளி தரீங்களா? புளி வாங்கினா என்ன தரணும்? என்ன வேணும்? கடையில் போய் புளி வாங்கினோம் என்ன தந்தால் புளி தருவாங்க? என்னன்னு என்ன கேட்பாங்க? நம்ம என்ன கொடுத்து வாங்கணும்? ஆ, கேக்கு கொடுத்து வாங்கணுமா? ஒரு முக்கால் தோசை பக்கம் தாங்க சாப்பிட்டான். ஒரு 10 minutes கேப் விட்டுட்டு அவனுக்கு நட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பிஸ்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் கொஞ்சமாக பிஸ்தாவும் முந்திரி பருப்பும் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் பாருங்கள் வாங்கிட்டு வந்த வளையல்கள்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூரில் ஹோல்சேல் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய மாடல்ஸில் வாங்கியிருக்காங்க. நான் ஒரு டைப் தான் பிரித்து வீடியோ எடுத்திருக்காங்க, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. பாக்ஸில் போடுறப்போ ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அனுப்பிச்ச வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் குட்டி பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வளையல்லாம் வாங்கியிருக்காங்க. செட் செட்டாக வளையல் போடுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி. இதான் பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட பேங்கிள். அப்போ கூடவே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மை போட்டு அதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே சமையல் வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அரிசி இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். புளி கேர்ள் போட போகிறான் ஜஷ்குடி. என்னது இது, கேர்ள் போட்டிங்களா? என்னது கேர்ள்? இட்ஸ் எ கேர்ள், இட்ஸ் எ கேர்ள். எப்படி போடணுன்ட்டு எப்படி கிக் பண்ணும் அப்படி பண்ணுமா? சரி, அம்மா கிட்ட காலில் பால் வைங்க. அம்மாக்கு பால் வச்சு விடுங்க, அம்மா கிக் பண்ணுறேன். பண்ணிட்டா? ஆ, கூவா? என்ன கூ? அந்த சத்தம் வெளியில் வேலை செய்கிறாங்களோ அது கூ சத்தம் வருது. சரி, அம்மா கிக் பண்ணிட்டா? பண்ணிட்டா? ரெடி சொல்லு, 1 2 3 சொல்லு. ஆ, அப்புறம் பண்ணிட்டா? ஆ, என்னாச்சு
It's a goal, it's a goal. It's a goal, it's a goal. ஜஷு என்ன நடக்குது? சமையலும் பண்ணிவிட்டு ஜஷு அப்பப்போ விளையாடலாம் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால் அவனுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் ஊட்டலான்ட்டு பனானா எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கேங்க. ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஊட்டி விட்டுருவேன். வெளியில் இந்த மாதிரி ஜன்னல்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்ருவான். அங்கே ஏதாச்சும் கார் போகும், ஏதாச்சும் காக்கா அந்த மாதிரிலாம் பறந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டே போவோம். மெயினாக ஃப்ளைட் நிறையா பறக்குங்க இந்த ஜன்னல்கிட்ட, ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிட்ருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கவர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுப்பாங்க, அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவான். ஆனால் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவான், அதனால நான் அதெல்லாம் கொடுத்துருவேன். இப்போ அந்த பேம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கான், அடம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றதே எனக்கு மெயினாக இருக்கும், அதனால அவன் என்ன கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணிடுவேன். பச்சை கொட்டுறது, இந்த மாதிரி பேம்பர்ஸில் எடுத்து வெளியில் வைக்கிறது, ரெண்டு வேலை தான் வைப்பான். ஆனாலும் அவன் சாப்பிட்டா போதுமேன்ட்டு எல்லாமே பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ குழந்தைங்க கொஞ்சமாக அதில் இதாகி சாப்பிட்ருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஷுவோட சீக்ரெட் டோருங்க. வீட்டில் எந்த பொருள் காணா போனாலும் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டோருக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் எடுத்து போய் வெளியில் போட்டுட்டு மறுபடியும் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு டம்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் ஒரே ஒரு லெமன் மட்டும் இருந்துச்சுங்க ஃப்ரிட்ஜில், அது காணணும் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தேடிட்டேன். அப்புறம் எதுக்கும் இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே தான் லெமன் வச்சுருந்தான். என்னோட சரியாக காமெடியாக இருக்குங்க இந்த மாதிரி தான். பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிபீஸ்லாம் நம்ம சேனல்லே ஆல்ரெடி இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், 2 வாரம் ஆயிடுச்சு, ஆனாலும் எவ்வளோ கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து தண்ணி விட்டு அரைக்க மாட்டேங்க. இஞ்சி பூண்டு தோல் உரிச்சிட்டு அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி எண்ணெய் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கலரும் சேஞ்ச் ஆகுது, கெட்டே போகாதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஜஷு பாருங்கள், இந்த மாதிரி கார்டனில் உட்காந்துட்டு தண்ணி விட்டு விளாண்டுட்டு இருப்பான். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தண்ணியில் விளையாட தான் ஆசைப்படுவாங்க, ஆனால் அது ஹாலெலாம் கொடுத்தோன்னா கீழே ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி இருக்கனால நல்லா வலிக்கி விட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க. மண்ணு திரையினா பிரச்சனையே இல்லைங்க, நல்லா இன்ட்ரெஸ்டோடு விளையாடுறான் பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் விளையாட்டு பொருள் ஒன்று கூட இருக்காது, எல்லாமே கிச்சன்லேருந்து தான் எடுத்துருக்கிறான். அப்புறம் என்னோடய தங்கச்சி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, பியூட்டி பார்லர் போயிட்டு செட்டெல்லாம் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் இதெல்லாம் கண்டிப்பாக வளகாப்பு வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக போடுறீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.